மியான்மரில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கியிருக்கலாம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நமது செய்தியாளர் செல்வகுமாருக்கு பேட்டியளித்த அவர் ஒருவரை கூட விடாமல் அனைவரையும் மீட்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுவையிலிருந்து மியான்மர் நாட்டில் சிக்கியிருக்கக்கூடியவங்களை மீட்கணும் அப்படின்னு நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு பேசியிருக்கீங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ எடுக்கப்பட்டிருக்கா, அந்த எண்ணிக்கை வந்து முழுசா தெரிய வந்துச்சு? நேற்றைய தினம் மரியாதைக்குரிய முரளிதரன் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க சொன்ன மாதிரி ஏறக்குறைய தமிழ்நாட்டிலிருந்து வேற கோரிக்கைகளும் போயிருக்கிறது, நான் மட்டும்தான் சொல்லலை. பட் நான் எனக்கு விவரம் தெரிந்த உடனே நான் தொடர்பு கொண்டேன். அப்போ வந்து இது மாதிரி நாங்கள் கடும் முயற்சி எடுத்து வருகிறோம், இதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னது அவர் சொன்ன தகவல். ஏன்னா முதல் சிக்கல், ஏதோ ஒரு சீன நிறுவனம் என்று சொல்லிக்கொண்ட ஒரு நிறுவனம் இங்கே இருந்து எல்லோரையும் ஐடி கம்பெனிக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி, பேங்காக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி, நல்ல வேலைன்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் நம்பி போயிருக்காங்க. இரண்டாவது, அங்கே இருந்து அவங்கள மியான்மருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால அவர்களோட அந்த நுண் அறிவை பல சைபர் கிரைமுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள். பல பேரின் கணக்குகளை முடக்குவதற்கு, பல பேரை வந்து சட்ட ரீதியாக இல்லாமல் சட்ட விதிகளின் மீறி தொடர்பு கொள்வதற்கு, பதிவு செய்வதற்கு இப்படி அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மூன்றாவது பிரச்சனை என்ன என்றால், எல்லாரோட பாஸ்போர்ட்டையும் வாங்கி அவங்க வைத்து கொண்டார்கள். நான்காவது பிரச்சனை என்ன என்றால், ஒரு இந்திய அரசு மியான்மர் உள்ளவங்களை கண்டுபிடிச்சிட வேண்டியதானேன்னு எல்லாரும் சாதாரணமாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மியான்மர் அரசு தனது ஆளுமைக்குட்பட்ட இடங்களில் எங்கேயுமே இவங்க இல்லை. போராளிகள் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இடங்கள், அந்த இடங்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால இப்பொழுது எங்கள் கணக்குப்படி 54 பேரில் 30 பேரை நாங்கள் விடுவிச்சிட்டோம்.